ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாடா, எவ்வளவு நேரமா எழுதிட்டு இருக்க ஹோம்ஒர்க். அந்த இங்க் பென் எங்க, எதுக்கு இந்த பென் வச்சு எழுதிட்டு இருக்க? அம்மா போர் அடிக்குமா, இதுல எழுதுறமா? சரி சரி, சீக்கிரம் ஹோம்ஒர்க்க முடி. அந்த மேக்ஸ் வர இருக்குல்ல, அத ஃபினிஷ் பண்ணனும். சரியா மேடம்? கொரியர் மா, கொரியர் வந்திருக்குமா? கொரியரா? போய் வாங்கிட்டு வா பாப்போ. சரிமா. நமக்கு யார் கொரியர் அனுப்புறது? வந்தாமா. என்னடா கொரியர், யார் நமக்கு அனுப்புறா? என்னது இது? சீக்கிரம் நீ ஹோம்ஒர்க் எழுது. ஓகேமா ஓகேமா. யார் நமக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க? என்னடா இது? என்னது டேய் தோப்பிக்கு எங்க பாடுறா? உங்கள் தாத்தாவின் சொத்து பெரிய ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை வந்து நீங்கள் உங்கள் பெயரில் மாற்றிக்கொள்ளுமாறு வீடு கடிதம் எழுதியுள்ளோம். என்னடா இது, நம்ம தாத்தா தாத்தா ஏதோ சொத்து வச்சிட போயிருக்காங்கள நமக்கு? என்னமோ சொல்றீங்க, உண்மையாவா? இங்க பாருடா, உங்கள் தாத்தாவின் சொத்து. ஐயோ ஐயோ, என்னாலவே முடியலையே, கை கால் ஓடி. என்னடா பண்றது, நீங்க என்ன பண்றது? அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லலாமா? சரி ஃபர்ஸ்ட் முதல்ல அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். எங்க போன், எங்க போனுங்க, போன் எடு, போன் எடு, உன் போன் சீக்கிரம் போன் எடுத்துட்டு வா. வீடு கை ஓடல, காலும் ஓடலையே, ஸோ எவ்வளவு பெரிய வீடா இருக்கும் தெரியலையே. சீக்கிரம் கூட சீக்கிரம் கூட. ஹலோ, இப்பதான் ஒரு லெட்டர் வந்தது. தாத்தாவோட வீடு ஒண்ணு இருக்கு, அது நம்ம பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நானும் தோஃபிக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரி சரி, ஓகே 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 ஓகே, பை பை பை. என்னடா எழுதிட்டு இருக்க, வாடா கிளம்புவோம் வாடா. 5 hours later. ஐயோ ஏ தோஃபிக், இப்பா டேய் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கும் இந்த காட்டுக்குள்ள, எங்கதான் தாத்தாவோட வீடு இருக்குன்னு தெரியலையே. நடந்து நடந்து ஒரே டயர்டா இருக்குடா. அக்கம் பக்கத்துல ஒரு கடை கூட இல்ல. இது பாக்குறதுக்கு என்னமோ பேய் பேய் காடு மாதிரி இருக்குதா எப்பா, பயமா இருக்கு. சரி வா நடப்போம். எவ்வளவு நேரமா நடந்து கிடக்குறோம்டா எப்பா. டேய் தௌஃபிக், அப்பா ரொம்ப தூரம் நடந்து வந்துருடா. தூடா தூடா இருக்கடா இந்த பங்களா. டேய் இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஆமாடா தௌஃபிக், இது நம்ம வீட நினைச்சோம், பார்த்தா இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, சூப்பரா இருக்குல்ல. இது வித்தா நிறைய காசு வரும் போல இருக்குடா. டேய் நான் என்னமோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வரும்னு நினைச்சேன்டா. இந்த வீட்டை நல்லா, இந்த வீட்டை பார்த்தா வீடா இது பங்களாடா. இது வித்தா எப்படி நமக்கு 2 கோடி தேரும் போல இருக்கு தௌஃபிக். வா நம்ம வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம். சரியா வா வா வா. டேய் என்னடா இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு தூசியா இருக்கு. பல யாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க போல இருக்கே, அந்த அளவுக்கு செம்ம தூசியா இருக்கேடா. நீ போய் உள்ள ரூம் போய் கிளீன் பண்ணு சரியா. எவ்வளோ டஸ்டா இருக்குப்பா, எத்தனை வருஷம் தான் ஆகுச்சு இந்த இந்த பங்களாக்குள்ள மனுஷன் வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு தெரியல, அவ்வளோ டஸ்டா கிடக்குது. தௌஃபிக் தௌஃபிக், நீ கிளீன் பண்ணிட்டியா? என்ன பண்ற? கிளீன் பண்றமா, கிளீன் பண்றமா. நம்ம ஃபர்ஸ்ட் போய் உள்ளுமா, கிளீன் பண்ணிடுவோம். என்னடா அது, கிளீன் பண்ணலாம்னு வந்தா இந்த ரூம் இவ்வளோ பளபளன்னு இருக்கே. பார்க்க அழகாகவும் இருக்கு, ஆனா பயங்கரமாகவும் இருக்கு. அங்க அவ்வளோ அழுக்கா இருந்தது கூட பயமா இல்ல, ஆனா இங்க இவ்வளோ கிளீனா இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே. நீ வெறும் பேய் படமா பாத்துட்டு இருக்கலாம், அதனால உனக்கு பயமா இருக்கு. வேணாம இந்த வீடு, வேணாம நம்ம போயிடலாம்.
என்னடா சொல்ற இவ்ளோ பெரிய வீட வேணாம்னு சொன்னா பைத்தியக்காரன்டா. இத வித்தா வர காசுல நம்ம வேணா நம்ம ஊர்ல பெரிய ஒரு பில்டிங் கட்டிக்கலாம். முதல்ல இத கிளீன் பண்ணிட்டு இது நல்ல வேலைக்கு போணும். நல்ல வேலைக்கு இது வித்தாதான் நம்மளால வேற வீட புதுசா வாங்க முடியும். ஏமா இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டுல வாழ்றது. இந்த வீடு வந்து நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு இந்த வீடே பிடிக்கவே இல்ல சுத்தமா. பெரிய சொத்தை விட்டு போக முடியுமாடா எனக்கு வேற. இந்த ரூம் ஓகேடா, இந்த ரூம்ல இருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம், லைட்டா கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு போயிடலாம்டா, அப்பதானே அந்த வீட வைக்க முடியும். இவ்வளவு பெரிய சொத்தை எப்படா விட்டு போறது? சரிமா, ஆனா எனக்கு பயமா இருக்குமா. யாரும் பேசுறாங்கடா, பயப்படாதடா, யாரும் பேசுறாங்கடா. யார் நீங்க, எதுக்கு எங்களோட வீட்டுல வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யார் நீங்க? ஒண்ணும் இல்லம்மா. யார் நீங்க? யா ஏன் எங்க வீட்டுல வந்து இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க? யாரோட வீடு இது? என்னோட வீடு? உங்க வீடு இல்ல, இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய. உங்க வீடுன்னு சொல்றத நிறுத்துங்க, இல்லனா உங்க ரெண்டு பேரும் என்ன உங்களை உங்களை இங்கிருந்து நான் வெளியே போகவே விட மாட்டேன். உங்களை இங்கே வச்சுக்கிட்டு எனக்கு தேவைப்படும் போது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொடுத்துடு. நீ தப்பிச்சா போதும், அம்மாக்கு அதுதான் நீ சந்தோஷம். எப்படியோ இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிடுது. சரியா? சரி பேயே, நான் என் பையனை வீட்டுக்கு அனுப்பிடு. நான் வந்து என்ன, நீ சாப்பிடு, என் பையனை வீட்டுக்கு அனுப்பிடு தயவு செஞ்சு பிளீஸ். நான் எப்படி நம்புறது? நான் என் பையனை வீட்டுல போய் விட்டுட்டு அப்புறம் நான் திரும்பி வரேன் பே, பிளீஸ். சரி, நான் உன்ன நம்புறேன். நீ உடனே உன் பையனை வீட்டுல விட்டுட்டு நீ உடனே இங்க வந்துடணும். இல்ல என்ன ஆயிருப்போம். நீ என்ன அம்மா வந்து பேய்கிட்ட சாப்பிடுற சொன்ன? பேய் பார்த்தா அம்மா கூட வேணா மாட்டா, பேய் பார்த்தா நின்னு ஆய போயிடுவோம் போல இருக்கே. செம்ம டயர்டா இருக்கா, இனிமே அந்த பக்கமே போடா. தாத்தா சொத்தும் வேணாம், பாட்டி சொத்தும் நமக்கு வேணாம்டா. நம்ம அமைதியா பேச, செம்ம டயர்டா இருக்கா. அந்த நல்ல வேலை அந்த பேய் ஏமாத்தி நம்ம இங்க வந்துட்டோம். அந்த பேய் ஏமாந்ததால நம்ம தப்பிச்சோம். நல்ல ஒரு ஏமாத்தி, நல்ல ஒரு லூசு பேயா இருக்கும் போல நம்மளை நம்பி விட்டுச்சு பாரு. ஐயோ ஐயோ,
பாவம் அந்த பேய், நல்ல வேலை நம்ம தப்பி நம்ம டயர்டா இருக்குடா. உங்க ரெண்டு பேரும் நாம சாப்பிட்டுறேன். உங்க ரெண்டு பேரும் நான் சாப்பிட போறேன். அம்மாவை மட்டும் வச்சுக்க போய் என்ன விட்டுருவேன்?